Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about Java collection. Java is a developer, a tester, a topic, interview point of view, work, and concept. What is Java collection? The most important concept. சரியா? So, we will talk about the collection. எல்லாருமே கலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ கலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ப்ரோக்ராமேட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக தெரிஞ்சுக்குவோம். ஒரு லைப்ரரியை கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்னு சொல்லலாம், கரெக்டாக. ஒரு நகைக்கடையை கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்லரிஸ், நகையெல்லாம் வச்சுருக்கிற ஒரு கலெக்ஷனாக சொல்லலாம். ஒரு ஸ்கூலையோ இல்லை காலேஜையோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ்னு சொல்லலாம். நம்மளோட ஃபோனில் நமக்குன்னு பிடிச்ச மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் பிளே லிஸ்ட் தனியாக வச்சுருப்போம், கரெக்டாக. அதே எல்லாத்தையும் கலெக்ஷன் ஆஃப் உங்களோட ஃபேவரட் சாங்ஸ்னு சொல்லலாம், கரெக்டாக. அப்போது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ், தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக சேர்த்து வைக்கிறப்போ அது கலெக்ஷனாக மாறுதா? ஸோ கேன் வி டிஃபைன் த கலெக்ஷன் ஆஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்சல்யூட்லி ஃபைன், நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியும், சரியா? ஸோ கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? இந்த கலெக்ஷன் ஜாவால எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம கலெக்ஷனை பத்தி மொத்தமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரியா? கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், சரியா? அந்த கலெக்ஷன்ஸ்ன்றது வேற, கலெக்ஷன் அப்படிங்கிறது வேற. கலெக்ஷன் தான் சொல்லணும், சரியா? கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடாது. கலெக்ஷன்ஸ்ன்றது கிளாஸ். கலெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு மூணு முக்கியமான சில்ட்ரன் இருக்காங்க, சைல்டு. யாருன்னா லிஸ்ட், செட்டு, கியூ. இதில் கியூ வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் மோஸ்ட்டாக, நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை, சரிங்களா? லிஸ்ட்டு, செட்டு, இது ரெண்டை மட்டும் கலெக்ஷனில் நம்ம தரவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே? லிஸ்ட்டு, செட்டு. அந்த லிஸ்ட்டுக்கு, இந்த லிஸ்ட்டுன்றது ஒரு இன்டர்ஃபேஸ், இந்த லிஸ்ட்டுக்கு நாலு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் இருக்குது. அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, வெக்டர். லிஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சிருவோம், சரியா? இந்த வீடியோவில் நம்ம அரே லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம், அடுத்த வீடியோவில் லிங்க் லிஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்ட்டுக்கு நாலு சைல்டு, அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், வெக்டர். இதில் இந்த ஸ்டாக்கும் வெக்டாரும் லெகசி கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லெகசி கிளாஸ்னா என்னன்னா ஜாவா ஆரம்பிக்கிற வெர்ஷன்லேருந்தே இருக்குது, ஜாவா 1 அப்படின்ற வெர்ஷன் வந்ததுலேருந்து இருக்குது. இது ரெண்டும் அவுட்டேட்டட், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ லிஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட், இது ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? அதே மாதிரி செட்டில் இந்த மூணு கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். கியூ நம்ம பார்க்கவே போகிறதில்ல. ஸோ இதில் ரெண்டு, இதில் மூணு, இந்த அஞ்சு கிளாஸ் தெரிஞ்சதுன்னா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் நம்ம 70% முடிச்சாச்சு, சரியா? மேப்பு எல்லாருமே கலெக்ஷனில் ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. மேப் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், சரியா? மேப்புன்றது ஒரு ட்ரூ கலெக்ஷனே கிடையாது, அது தனி, ஆல்டுகெதராக தனியாக ஒரு கான்செப்ட். இதுலேயும் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டு இருக்கனால இது கலெக்ஷனில் ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பட் கலெக்ஷனில் ஒரு பார்ட் மேப்பான்னு கேட்டால் கிடையாது, மேப்புன்றது அப்படியே தனி ஒரு கான்செப்ட். அந்த மேப்பை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த மேப்பில் என்னென்ன கிளாஸஸ் பார்ப்போம்னா ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப், ஹேஷ் டேபிள், ட்ரீ மேப். ஸோ இதில் நாலு, இதில் மூணு, ஏழு, இதில் ஒரு ரெண்டு, ஒன்பது கிளாஸ் நமக்கு தரவாக தெரிஞ்சுது அப்படின்னா ஜாவா கலெக்ஷனை பற்றி என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் வந்தாலும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற அரே லிஸ்ட்ன்ற கிளாஸை பற்றி, சரியா? ஃபைன். ஸோ இந்த லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு நாலு கிளாஸ் இருக்குது, அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார், ஸ்டாக். அரே லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரே லிஸ்ட்டை பற்றி நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று போட ஆரம்பிப்போம், கோடு வழியாகவே நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சும்மா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், சொல்லும் போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம், சரியா? லிஸ்ட், அரே லிஸ்ட், லிஸ்ட், அரே லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ. அரே லிஸ்ட்ன்றதான் நமக்கு கிளாஸ். இப்படி போட்டால் இதுக்கு பேர் என்னன்னா ஜெனரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? இந்த ஜெனரிக்ஸ் போட்டுக்கிறது நல்லது எப்பவுமே. அதாவது இதுக்குள்ள என்ன டைப் வருது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்றோம்,
இப்போ இந்த லிஸ்ட்ல இந்த அரே லிஸ்ட்ல என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங் டைப் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. கம்பைல் டைம்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா இந்த டைப்பை நான் இப்போ ஸ்ட்ரிங்னு போட்டு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிஸ்ட்டில் வேற எதையாவது நான் ஒரு டேட்டா டைப்பை ஆட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு கம்பைல் டைம்ல எக்ஸப்ஷன் கிடைச்சிரும். லிஸ்ட் டாட் ஆட் இப்போ ஒன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒன்று பாருங்க, நமக்கு இங்கே எக்ஸப்ஷன் சொல்லுதா, செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுதா, என்னன்னா அது வந்து டைப்பு ஸ்ட்ரிங்கு ஆனால் நீங்கள் வந்து இன்டீஜர் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெனரிக்ஸ் எதுக்காக அப்படின்னா அன்வான்ட் எலமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாத டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பு ஒரு லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த ஜெனரிக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஜாவாவில். இப்படி போட்டால் இதுக்கு பேர் ஜெனரிக்ஸ். ஃபைன், இந்த அரே லிஸ்ட் இப்போ ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு, எம்டியாக இருக்குது. இப்படி தான் நம்ம அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸு, சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட், டைனமிக் பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன்லாம் பார்த்தோம்ல ஹூக் கான்செப்ட். ஸோ அந்த இதுதான் இங்கே அப்ளிகபிள் ஆகிருக்கு. அடுத்தது, இந்த லிஸ்ட்டு இப்போ எம்டியாக இருக்குது, இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலான்னா ஆட். ஓகேவா, என்ன எலமெண்ட் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் டைப் சொல்லிட்டோமா, ஸோ கார் நேமே ஏதாவது போட்டுக்கலாம், பென்ஸ் அப்படின்னு நான் ஒரு கார் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் இன்னொரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அரேலிஸ்ட் டாட் ஆட், இப்போ என்ன எலமெண்ட் ஆட் பண்ணுமோ, பிஎம்டபிள்யூ. மறுபடியும் இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா அரேலிஸ்ட் டாட் ஆட் புக்காட்டின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு எலமெண்ட் சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அரேலிஸ்ட் டாட் ஆட். ஸோ ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்னா ஆடுன்ற மெத்தட். சரிங்களா, காட்டி வேற என்ன சொல்லலாம், மெர்சடிஸ் தான் சொல்லிட்டோமா, வேற கார் என்ன இருக்கு, பென்ட்லி. ஓகே, இப்படி தான் ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கதா, எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ இதை நான் கால் பண்ணுறேன், பாருங்கள், பென்ஸ் பிஎம்டபிள்யூ புக்காட்டி பென்ட்லி, பென்ஸ் பிஎம்டபிள்யூ புக்காட்டி பென்ட்லி. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா முக்கியமான பாயிண்ட்டு, அரே லிஸ்ட்டில் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும். நம்ம எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் தான் அவுட்புட் வரும். தெரியுதா, ஒருவேளை நான் இதை தூக்கி இப்படி போட்டிருந்தேன்னா எந்த ஆர்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் தான் அவுட்புட் வரும். இது முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும் அரே லிஸ்ட்டுக்கு. ஓகேவா, அடுத்தது அரே லிஸ்ட்டில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோ பண்ணும். இப்போது நான் புக்காட்டி அப்படின்ற இந்த ஒரு எலமெண்ட்டை திருப்பி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் அலோ பண்ணும் பாருங்க. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். கலெக்ஷன் மற்ற கலெக்ஷன் கேட்டகரியெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு உண்டான டிஃப்ரென்சியேஷன் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, இப்போ எனக்கு டூப்ளிகேட் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகணும், டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணணும், எந்த டேட்டா டைப் பண்ணால் வந்து எந்த கலெக்ஷன் டைப்பை எடுத்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா அரே லிஸ்ட்டை சொல்லணும். சரியா, இப்போ இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும், டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணும். இது புரியுதா, ஆடுன்ற மெத்தட். அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ரெட்ரீவ் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா, இங்கே இப்போ 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி இண்டெக்ஸில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை இப்போ ஒரு பொசிஷன்லேருந்து ரெட்ரீவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட் டாட் கெட்டு, அவ்வளோதான். ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆடு, இன்சர்ட் பண்ண எலமெண்ட்டை அதுலேருந்து எடுக்கிறதுக்கு கெட்டு. சரியா, எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் டவுட் டாட் பிரிண்ட் அலன் கெட் ஆஃப் 0 போட்டால் நமக்கு என்ன வரணும், பென்ட்லி வரணும். கரெக்டாக, ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா பென்ட்லி வருது. ரெண்டு மெத்தட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆடு கெட்டு. ஓகே, அடுத்தது வேற என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா
இப்போ நமக்கு இதில் இண்டெக்ஸ் ஜீரோத்து பொசிஷனில் தெரிஞ்சது இல்லை, கெட் ஆஃப் ஜீரோன்னு நம்ம போட்டோம், அதனால் அந்த எலமெண்ட்டை நம்ம ஜீரோத்து பொசிஷனில் இருக்கிறது எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, இல்லை புக்காட்டி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அரே லிஸ்டில் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எது அப்படின்னா புக்காட்டி. புக்காட்டின்ற எலமெண்ட்டு அரே லிஸ்ட்டில் எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 0, 1, 2, 3. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷனை தான் இது மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, இல்லை எனக்கு புக்காட்டி வந்து லாஸ்ட்டாக எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னுலாம் ஒரு மெத்தட் கிடையாது, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த அக்கரன்ஸ் வருதோ அந்த இண்டெக்ஸை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து என்னென்னா அந்த எலமெண்ட்டு நம்ம சொல்லியிருக்கிற எலமெண்ட் கடைசியாக எங்கே வருதோ அந்த எலமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா, இது வரைக்கும் கிளியராக புரியுதில்ல? ஃபைன், அடுத்தது ஒருவேளை நம்ம எடுக்கிற அந்த எலமெண்ட்டு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிஸ்ட்ல அப்படி ஒரு எலமெண்ட் இல்லைன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? -1னா அப்படி ஒரு எலமெண்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணும், அதை தான் பார்த்தாச்சு. இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தோம், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தோம். இப்போ என்கிட்ட இந்த ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்டை அப்படியே இன்னொரு லிஸ்ட்டுக்கு நான் காப்பி பண்ணணும், சரியா? ஸோ லிஸ்ட் ஆஃப் string another list அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இப்போ இந்த அரே லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த அனதர் லிஸ்ட்டுக்கு ஆட் ஆகணும். ஸோ அனதர் லிஸ்ட் டாட் ஆட் ஆல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆட் ஆல் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கலெக்ஷனை இன்னொரு கலெக்ஷனுக்கு ஆட் பண்ணும். நம்ம எதை ஆட் பண்ண போறோம், அரே லிஸ்ட்டை கொண்டு போய் அனதர் லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஒரு லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ற ஆபரேஷன் இப்படிதான் நடக்கும். ஸோ இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் அனதர் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு பாருங்க அதே லிஸ்ட் அப்படியே காப்பி ஆகி இங்கே வந்துருச்சு. எனக்கு இப்போ இல்லை இந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல, அனதர் லிஸ்ட்ல இருக்கிறத இப்போ நான் டெலீட் பண்ணணும், இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் இருக்குன்னா கிளியர், அனதர் லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே, ஐ மீன் இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் அனதர் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். தெரியுதா? ஸோ கிளியர் அப்படிங்கிற மெத்தட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடும். எனக்கு அப்படி எல்லாத்தையும்லாம் டெலீட் பண்ண வேணாம், ஒவ்வொரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அரே லிஸ்ட் இருக்குது, ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்ற மெத்தட் யூஸ் பண்ணோம், அப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னது, ரிமூவ்ன்ற மெத்தட். இங்கே பாருங்கள் ரிமூவ் எதெல்லாம் வச்சு பண்ணலான்னா இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு பண்ணலாம், எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டோட வேல்யூவை வச்சு பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு பண்ணலாம், இண்டெக்ஸை வச்சு பண்ணலாம். இதுக்கு பேர் என்னது, ஊப்பில் மெத்தட் ஓவர் லோடிங், சரியா? பாஸ் ஆகிற பேராமீட்டரை வச்சு, மெத்தட் நேம் சேமாக இருக்குது ஆனால் பாஸ் ஆகிற பேராமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் ஆடுக்கும் நம்ம வந்து என்னென்னா இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆடுக்கு ஒரு நிமிஷம் ஆடுக்கு நம்ம அதே மாதிரி சேம் ஆப்ஜெக்டையும் டைரெக்டாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ் பொசிஷனில் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பண்ணலாம். ஸோ ரிமூவ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜீரோத் இண்டெக்ஸில் இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோத் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, பென்ட்லி இருக்குது. அப்போ பென்ட்லி போயிட்டு பென்ஸு பிஎம்டபிள்யூ புக்காட்டி புக்காட்டி மட்டும் இருக்கணும். ஓகேவா? இல்லை நான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நான் ரிமூவ் பண்ண விரும்பலை,
ஒரு ஸ்ட்ரிங் அதாவது அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வச்சே நான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அப்பையும் நாம ரிமூவ் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். எதை இப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா புக்காட்டி அப்படிங்கிறத டபுள் டி தானே போட்டிருக்கேன், ஓகே புக்காட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். புரியுதா? புக்காட்டின்றது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆடு, ஆட் ஆலு, கிளியரு, ரிமூவ், முக்கியமாக இந்த நாலு மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. இதில் நல்ல நம்ம இன்சர்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நல் இன்சர்ஷன் இஸ் பாசிபிள். அரே லிஸ்ட் டாட் ஆட் நல் அப்படின்ற ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் எனக்கு அந்த நல் எலமெண்ட்டும் ஆட் ஆகும், நோ இஷ்யூஸ் அட் ஆல் சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வேல்யூ ஆல்ரெடி இருக்கு சரியா. இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஜீரோத் பொசிஷன்ல நமக்கு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். ஜீரோத் பொசிஷன்ல என்ன எலமெண்ட் இருக்கு? இப்போ பென்ஸ் இருக்கு. இந்த பென்ஸுக்கு பதிலாக வேற ஒரு வேல்யூ அப்டேட் ஆகணும் ஜீரோத் பொசிஷன்ல. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் என்னோட கிட்டப் லிங்க்கு தரேன். இதை நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனோட எதுக்கு என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிற அந்த கிட்டப் லிங்க்கை தரேன். அந்த கோடு உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ செட்டு ஜீரோத் பொசிஷனில் இருக்கிற காருக்கு பதிலாக வேற ஒரு கார் பிராண்ட் நேம் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ செட்டு மெத்தட் எதுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்காக. புரியுதா? ஃபைன். அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு ரிமூவ் தான் பார்த்தாச்சு, இதுவும் வேலையும் பார்த்தாச்சு, அண்ட் கெட்டு பார்த்துட்டோம் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இஎம்டி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இந்த லிஸ்ட் இருக்குது சரிங்களா, இந்த அரே லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இசிஎம்டின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்னது? பூலியன் மெத்தட். நமக்கு இது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த எலமெண்ட் சாரி இந்த லிஸ்ட் வந்து எம்டியாவாக இருக்குது இல்லை. ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டு நான் எம்டி லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். இஸ் எம்டியான்னு கேட்டால் ஃபால்ஸ், விச் மீன்ஸ் நமக்கு அதில் வேல்யூ இருக்குது. ஓகேவா? அடுத்தது இது இதுக்கு மேலே பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தான் லிஸ்ட்டில் இருக்கிற அவைலபிள் மெத்தட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்க போகிறோம் சரிங்களா. நம்ம இதுவரைக்கும் கோடில் போட்டிருப்போம்ல ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி ஒரு லூப்பு போட்டிருப்போம் கரெக்டாக. ஃபார் ஈச்சு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங்கு டைப்பு. இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் நம்ம ஸ்ட்ரிங்கு போட்டோம்னா வரிசலாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ண சொல்லி இன்டர்வியூவில் வந்து என்னென்னா அதிகமாக கோட் எழுத சொல்லுவாங்க. அனதர் லிஸ்ட்டை போட்டுட்டுனா சாரி அனதர் லிஸ்ட் தான் எம்டியாக இருக்கே, அரே லிஸ்ட்டில் போடுவோம். லிஸ்ட்டை வந்து எத்தனை டைப்பில் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. பாருங்கள் செவ்ரலேட்டு, பிஎம்டபிள்யூ, புக்காட்டி, நல், ஒவ்வொரு ஐட்ரேஷனும் பிரிண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. நார்மலாக ஃபார் ஈச் லூப்பு போடலாம் ஈஸியாக. அப்படி இல்லைன்னா ஃபார் லூப்பு நம்மளே நார்மலாகவே எழுதலாம். இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஐ லெஸ் தேன் என்ன வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா அரே லிஸ்ட்டு டாட் சைஸ் ஓகே ஐ ப்ளஸ் ப்ளஸ். இது வரைக்கும் இருக்கிறப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் என்ன பண்ணலான்னா அரே லிஸ்ட்டு டாட் கெட் ஆஃப் ஐ ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷனாக நம்ம எடுத்துக்கிட்டே வர சொல்கிறோம். புரியுதா? இது வந்து யூசிங் டிஃபரன்சியேஷனுக்காக எழுதிக்கிறேன், யூசிங் ஃபார் ஈச். இது வந்து என்னன்னா யூசிங் நார்மல் ஃபார் லூப். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு பாருங்க ஃபார் ஈச்சில் ஐட்ரேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நார்மல் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் ஆகி வேல்யூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது ரெண்டு வழி இல்லாமல் ஐட்ரேட்டர் லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னும் டிஃபால்ட்டாக நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, அந்த ஐட்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, லிஸ்ட் ஐட்ரேட்டர் இருக்குது. ஓகே, அந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, லிஸ்ட் ஐட்ரேட்டர் போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிக்க வேண்டியதான். இது என்ன டைப்பு, ஸ்ட்ரிங் டைப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லிஸ்ட் ஐட்ரேட்டர், ஐட்ரேட்டர் ஈக்குவல் டு இது கிளாஸா இன்டர்ஃபேஸான்னு பாருங்க. இது மேலே ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ். அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம பாட்டுக்கு நியூ அப்படின்ற மாதிரி போடக்கூடாது. சரியா, ஒரு நீ எழுதும் போதே அது கிளாஸா இன்டர்ஃபேஸான்றது ஃபஸ்ட்டு தடவை தெரியலனாலும் எழுத ஆரம்பிக்கும் போது அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். லிஸ்ட் ஐட்ரேட்டர், ஐட்ரேட்டர் ஈக்குவல் டு எந்த லிஸ்ட்டில் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம், அரே லிஸ்ட். ஸோ அரே லிஸ்ட் டாட் லிஸ்ட் ஐட்ரேட்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது, அவ்வளோதான். சரியா, இப்போது இது எல்லா இந்த லிஸ்ட் ஐட்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபாரு, ஃபாரீச்சு, நார்மல் ஃபார் லூப் வச்செல்லாம், அந்த வேலையை லிஸ்ட் ஐட்ரேட்டர் பார்த்துக்கும். ஸோ இப்போது வைல் iterator dot has next, நம்ம டேட்டாபேஸ்க்கு பார்த்துருப்போம், ஐட்ரேட்டரில் அடுத்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐட்ரேட்டர் டாட் நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ண சொல்ல வேண்டியதான். SYSO இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே கோடுக்கு போயிட்டேன். ஓகேவா, லிஸ்ட் எதுக்காக என்ன எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கிளியராக சொல்கிறேன், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, குறுக்கு ஒரு லைன் செப்பரேட்டர் மாதிரி போட்டுக்குவோம். ஃபார் லுக் முடியுது, ஃபார் ஈச் முடியுது. ஓகே, இப்போதை ரன் பண்ணுவோம். பாருங்க, ஃபார் லூப்பு, ஃபார் ஈச்சு, லிஸ்ட் ஐட்ரேட்டர் மூலியமாகவும் நமக்கு அதுதான் நடந்திருக்கு, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சரியா, லிஸ்ட் ஐட்ரேட்டரில் இப்போ இதுக்கு பேர் இது என்ன என்ன ட்ராவர்சிங் பண்ணியிருக்கோம், நாம ஃபார்வர்ட் ட்ராவர்சிங் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, லிஸ்ட் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம ரிவர்ஸ்லேயும் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். அதாவது வைல் ஐட்ரேட்டர் டாட் ஹேஸ் ப்ரீவியஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன் பிரிண்ட் ப்ரீவியஸ், அவ்வளோதான். இந்த இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஓகே, லிஸ்ட் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணால் வி கேன் ட்ராவர்ஸ் ஆன் போத் த டைரக்ஷன், நெக்ஸ்ட்டுக்கும் போகலாம் ப்ரீவியஸ்க்கும் போகலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது லிஸ்ட் ஐட்ரேட்டர். இங்கே பாருங்க, ஃபார்வர்ட் போயிருக்கு, அப்படியே ரிவர்ஸ் ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, இது லிஸ்ட் ஐட்ரேட்டரில் தான் இது பாசிபிள். ஐட்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரியா, ஐட்ரேட்டர் அப்படிங்கிறது வேற, லிஸ்ட் ஐட்ரேட்டர்ங்கிறது வேற. ஐட்ரேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஐட்ரேட்டர் ஐட்ரேட்டர் ஈக்குவல் டு அரே லிஸ்ட் டாட் ஐட்ரேட்டர். ஓகே, இந்த பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோமா, ஃபைன், அதை பார்த்து லிஸ்ட் ஐட்ரேட்டர்னு வச்சுக்குவோம். ஐட்ரேட்டர் ஐட்ரேட்டர் ஈக்குவல் டு என்ன தப்பு பண்ணுறேன், ஸ்ட்ரிங் டைப் போட்டிருக்கேண்ணா, ஐட்டரபிள் போட்டிருக்கேண்ணா, சாரி ஐட்டரேட்டர். இப்போ வைல் iterator dot next இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஐட்ரேட்டர், சாரி ஒயிட் ஐட்ரேட்டர் ஹேஸ் நெக்ஸ்ட், அடுத்த எலமெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரலாம். ஐட்ரேட்டர் டாட் நெக்ஸ்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணும். ஐட்ரேட்டரில் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஒன்லி பாசிபிள்.
லிஸ்ட் ஐட்ரேட்டரில் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் ரெண்டுமே பாசிபிள். அதனால தான் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ் வச்சுருக்கோம். இன்டர்வியூவில் முக்கியமான க்வெஸ்சன் இது, கேட்க வேண்டியது. ஓகேவா, அடுத்தது இவ்வளோதான் அரே லிஸ்ட். நம்ம கிட்டத்தட்ட கோடில் பார்க்க, இது ஏன் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே கோடை சொன்னேன் தியரியெல்லாம் போகாமல் அப்படின்னா, தியரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோடுக்கு வரதுக்கு முன்னாடி கோடை பார்த்துட்டு இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு மெத்தட் தான் இருக்குது. நம்ம ப்ரிடாமினண்ட்டாக டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 70% அரே லிஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அரே லிஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாவே ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது மட்டும்தான் அவங்க 1008 க்வெஸ்சன் கேட்பாங்க, ஹேஷ் டேபிள், ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து என்னென்னா அரே லிஸ்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அரே லிஸ்ட்டில் டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அடுத்தது அரே லிஸ்ட் வந்து நான் சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது த்ரெட் சேஃப் கிடையாது. மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் எக்ஸ்பிளிசிட் சிங்க்ரனைசேஷன். அதாவது என்னென்னா, ஒரு த்ரெட் இருக்குது, சாரி ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ரீட் பண்ணும்போதே நான் வேற ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து மாறுதா, அதோட தன்மை மாறுதா? ஸோ அந்த மாதிரி கேஸில் அரே லிஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். ஓகேவா, என்ன அப்படின்னா, நம்ம இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணுறோம் இந்த லூப்பில், கரெக்டாக. இந்த எலமெண்ட்டில் நம்ம இந்த லூப்பில் நம்ம ரீட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அரே லிஸ்ட் டாட் இன்னொரு எலமெண்ட்டை வந்து என்னென்னா ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் அப்படின்னு அடிக்கும், சரியா? இந்த த்ரெட் சேஃப்னா என்ன, சிங்க்ரனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளில் தனியாகவே ஒரு வீடியோவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிஸ்ட்டு அது ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் அடிஷனோ இல்லை ரிமூவலோ வேற ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா, அந்த சமயத்தில் த்ரோ ஆகிற ஒரு எக்ஸப்ஷன் தான் கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன். அதாவது இது ஒரு த்ரெட் ப்ராசஸ்ஸு, ரெட்ரி அதாவது ரீட் பண்ணுறதுக்கு லூப்பிங்கில் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னொரு ப்ராசஸ் தனியாக போய் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த லிஸ்ட்டோட தன்மையே மாறுமா, அதோட ஸ்டேட்டே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திருப்பி அது கூடயே கொண்டு போய் ஆட் பண்ணால் அது எப்படி, இது எத்தனை தடவை ஆட் ஆகும், ஃபைனல் ஸ்டேட் அந்த அரே லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் அடிக்கும். ஸோ அரே லிஸ்ட் அப்படிங்கிறது சிங்க்ரனைஸ்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, நோ. சிங்க்ரனைஸ்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாவே த்ரெட் சேஃபும் இல்லைன்னு தான் அர்த்தம், சரியா? அதாவது மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா இந்த அரே லிஸ்ட்டோட ஸ்டேட் வந்து மாறி போயிடும். இப்போ இதை சொன்னல மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிளிசிட் சிங்க்ரனைசேஷன்னா என்ன, இது எல்லாத்தையும் ஒரு தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதை காட்டுறேன். அதை பார்த்தா ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக கிடைக்கும், சரியா? அது பார்க்கும்போது தான் பெட்டராக புரியும். இல்லைனா மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அது ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் வந்து மாறுறதுனா என்ன அப்படிங்கிறது சுத்தமாக புரியாது. ஃபைன், அப்படி சப்போஸ் எனக்கு நான் ரீட் பண்ணும்போதே ரைட்டும் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது காப்பி அண்ட் ரைட் அரே லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸே தனியாக இருக்குது. அது வந்து என்னென்னா கோடு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே தியரி பார்ட்டுக்கு வருவோம். இதுதான் நம்ம பார்த்தது. அரே லிஸ்ட்ன்றது ஒரு கிளாஸ், எதுனா லிஸ்ட்டோட கிளாஸ். இதில் டூப்ளிகேட் வேல்யூ அலோடு, அதை தான் நம்ம பார்த்தோம். இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும். இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர், அண்டர்லைங் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரீசைசபிள் ஆர் க்ரோவபிள் அரே. அதாவது என்ன அப்படின்னா, இது எப்படி தரும் அசியூம் பண்ணிக்கிறீங்க, ஒரு பஸ் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோம். ஒரு பஸ் வாங்குகிறோம், அதில் வந்து ஒரு 50 பேர் உட்கார முடியும். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் ரெகுலராக வர ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கேஸில் இன்னொரு பஸ் வாங்குறீங்க, ஓகேவா, ரெண்டு பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா 50 பேராக தான் குறைஞ்சிட்டாங்க, ரெகுலராக 50 பேர் தான் வராங்க. அப்போ இன்னொரு பஸ் வேஸ்ட்டாக தான் இருக்கு, அந்த பஸ்ஸுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பஸ்ஸை விற்கிறீங்க. மறுபடியும் என்னென்னா திடீர்னு 100 பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னடா, இது செம கடுப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, இதுக்காக நான் புது புது பஸ்ஸை வாங்கிக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது.
இப்போ திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்து உனக்கு எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸை கொடுக்குறம்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா செமையாக இருக்கும்ல. 50 பேர் வர்றாங்க, சீட்டு ஃபுல்லாக இருக்குது, பிரச்சனை இல்லை. 100 பேர் ஆகிறாங்கன்னா அந்த பஸ்ஸோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, 100 பேர் அக்காமடேட் பண்ணிக்கிற மாதிரி போகுது. ஓகேவா? இல்லை 20 பேர் தான் இருக்காங்கன்னா 20 பேர் போகிற மாதிரி தகுந்த மாதிரி குட்டியாக வேணாம் மாறிக்குது. இப்படி ஒரு மேஜிக்கல் வெஹிக்கிள் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மேஜிக்கல் வெஹிக்கிள் தான் அரே லிஸ்ட். ஒரு எலமெண்ட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அரே லிஸ்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கோ புதுசு புதுசாக எலமெண்ட் ஆட் ஆக அந்த அரேவோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரியா? அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போதில் டீஃபால்ட்டாக ஒரு அரே லிஸ்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 10. சரியா? அந்த 10 அப்படிங்கிறதுல இருந்து இப்போ 11th ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இன்னும் எவ்வளோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. கரண்டாக இருக்கிற சைஸு 10 + 10/2 என்னது 5, 10 + 5 = 15. இப்போது 11th ஒரு எலமெண்ட் ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த அரே லிஸ்டோட சைஸ் வந்து 15 மாறிடும். புரியுதா? ஸோ இதுதான் க்ரோத் ரேட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அரே லிஸ்ட் இஸ் நாட் சிங்க்ரனைஸ்ட், இதை தான் நம்ம பார்த்தோம். வி கேன் யூஸ் ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அதாவது அரே லிஸ்ட்க்கு வந்து ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்டையும் நாம ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா நம்ம ஸ்ட்ரிங்கு, நம்பரு எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, அரே லிஸ்ட் டாட் ஆடு, நான் வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஏஎல் டாட் add இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஏஎல். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 1 ஆட் ஆகும், அந்த ஸ்ட்ரிங்குன்றதும் ஆட் ஆகும். இதில் இது கம்ப்ளீட்டாக வேறு டைப்பு, இது வேறு டேட்டா டைப்பா, இது ரெண்டுத்தையுமே நம்மளால் ஆட் பண்ண முடியுது. எப்போ அப்படின்னா இந்த ஜெனரிக்ஸை நாம் ஆட் பண்ணலாம்னா, இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஜெனரிக்கை ஆட் பண்ணலாம்னா நம்மளால் அந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். பட் இப்படி யூஸ் பண்ணவ கூடாது. சரிங்களா? ரா டைப்பை யூஸ் பண்ணக்கூடாது, ஜெனரிக்ஸ் ஆட் பண்ணி தான் பண்ணணும். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கூடாது, பட் அதுவும் பாசிபிள். அதுக்காக தான் இங்கே சொல்லியிருக்கோம், கேன் இன்சர்ட் ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட் இஃப் ஜெனரிக்ஸ் ஆர் நாட் யூஸ்ட். சரியா? அடுத்தது இம்ப்ளிமெண்ட்ஸ் ரேண்டம் ஆக்சஸ், சீரியலைசபிள் அண்ட் க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கடைசி பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பெஸ்ட் சூட்டட் ஃபார் சர்ச் ஆப்ரேஷன்ஸ். அதாவது நீங்கள் 2 பேர் எங்கேயோ ஒரு வேலைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. கார் இருக்குது, பைக் இருக்குது, அந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக் கன்ஜஸ்டடான இடம். எதை சூஸ் பண்ணுவீங்க? பைக்கு தான் சூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஃபைன். இதே ஒரு 5 பேர் போகணும், வெயில் பயங்கரமாக கொளுத்துது, என்எச்சில் நீங்கள் பாட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? இப்போது காரை சூஸ் பண்ணுவோமா பைக்கை சூஸ் பண்ணுவோமா? காரை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளை எடுத்துக்கிறோம், கரெக்டா? அதே மாதிரி அரே லிஸ்ட்டை எந்த மாதிரி சமயத்தில் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சர்ச் ஆப்ரேஷன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குரூப் இருக்கு, சரியா? அந்த குரூப்லேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டாக நான் உடனே டக்குன்னு எங்கே இருக்கு அப்படின்றதெல்லாம் தேடி எடுக்கணும் அப்படின்னா சர்ச் ஆப்ரேஷன் தான் எனக்கு அதிகமாக நடக்க போகுதுன்னா அந்த கேஸில் நம்ம அரே லிஸ்ட்டுக்கு தான் போகணும். சரியா? இதே இன்சர்ஷனும் டெலிஷனும் அதிகமாக நடக்குது அப்படின்னா அந்த கேஸில் நம்ம அரே லிஸ்ட்டுக்கு போகவே கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, டப்பா டப்பாவாக போட்டு அதில் சாரி ஒரு 10 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதில் 3வது பொசிஷனில் இன்பிட்வீனில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 3வது பொசிஷனில் ஆல்ரெடி இருந்த எலமெண்ட்டு 4வது பொசிஷனுக்கு போகணுமா? 4லிருந்தது 5க்கு டிஸ்பிளேஸ் ஆகணும், 5லிருந்தது 6க்கு டிஸ்பிளேஸ் ஆகணும், 6லிருந்தது 7க்கு டிஸ்பிளேஸ் ஆகணும். இப்படி ஒரு எலமெண்ட் குறுக்க இன்சர்ட் ஆனதுக்காக கிட்டத்தட்ட 4-5 எலமெண்ட் அதோட இடத்த மாத்திக்க வேண்டியதா இருந்தது. இதுவே 100,000 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதுல ஒரு எலமெண்ட் குறுக்க இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ எலமெண்ட் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆக வேண்டியிருக்கும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியான ஆப்ரேஷன் தானே. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை நம்ம நடுவுல இருந்து தூக்குறோம் அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு அதுக்கு அடுத்த எலமெண்ட் முன்னாடி வந்து ஃபில் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாமல் எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த காலியான இடத்துக்கோ, இல்லை இடம் பார்த்தலன்னா இன்னொரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவோ. சரியா? ஸோ இந்த கேஸுக்கு நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இது பெஸ்ட் சூட்டட் ஃபார் சர்ச் ஆப்ரேஷன்ஸ்.
சர்ச் ஆப்ரேஷன்ஸ் எஃபெக்டிவாக நடக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் தான். நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் பார்த்துருப்போம்ல, ஆர்டர் ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவோம்ல, அரியலிஸ்டுக்கு ஆர்டர் ஆஃப் 1 எப்பவுமே. ஒரு எலமெண்ட் இப்போ 100 பேர் உங்களுக்கு கீழே நிற்கிறாங்க, நீங்கள் மேடையில் நிற்கிறீங்க, அதில் ஒருத்தர் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு டக்குன்னு நம்ம ஒரு பேரை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேர் இருக்கவங்க கையை தூக்குங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஈஸியாக கை தூக்குவாங்க. அது எவ்வளோ பேர் கிரௌடாக இருந்தாலும் நமக்கு ரெட்ரீவ் பண்ணுறது ஈஸி. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பொறுத்தா நமக்கு அந்த ரெட்ரீவல் டைம் இருக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கான பவர் யார்கிட்ட இருந்து வருதுன்னா ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் கிட்ட இருந்து வருது. சரியா, சீரியலைசபிள் அப்படின்னா என்னன்னா, இது பெரிய டாபிக், இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்மளோட எல்லாமே ஜாவால பண்ணுறது எல்லாமே, எந்த அப்ளிகேஷனில் பண்ணாலும் சரி, எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்மிட் ஆகி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க போதா, நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் டேட்டா, அப்போ தான் அது யூஸ்ஃபுல். நான் என்னோட சிஸ்டம்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ சீரியலைசபிள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் சீரியலைசபிள். ஸோ அரியலிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, விச் மீன்ஸ் இதை நம்ம ஈஸியாக நெட்ஒர்க்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரியா, க்ளோனபிள் அப்படின்னா என்னென்னா இதோட க்ளோனை காப்பியை அப்படியே எக்ஸாக்டாக நம்மளால் எடுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டாம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னன்னா ஈஸியாக ரெட்ரிவல் ஆப்ரேஷனுக்காக. சீரியலைசபிள் அப்படிங்கிறது எதுக்குன்னா நெட்ஒர்க்கில் ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்தால் போதும். ஓகே, இதில் நான் முடிஞ்சால் அந்த இப்போ நான் சொன்னல அந்த இது டிஸ்பிளேஸ் ஆகுது, இந்த இது கால்குலேட் பண்ணுறப்போ கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதில் ஒரு பிபிடியாக ஒரு ட்ரா மாதிரி போட்டு நான் ஆக்சசபிளாக நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா, அரே லிஸ்ட் இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் லிங்க்டு லிஸ்ட்டை பார்ப்போம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.